நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றினோம். நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மகான்கள், தத்துவ ஞானிகள், சித்தர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். தவம் ஆரம்பம் ஆக்கி நிலை. கருமையும் மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினைக்கு வந்து போதிய அழுத்தம் பெறுகிறது. புதிய அனுபவமாக போதிய அழுத்தம் பாக்கி நில வந்துவிட்டது.
அப்படியே உச்சிக்கு போவோம், புரியும். உச்சியில கர்வையத்தினுடைய அழுத்தம் தெளிவாக தெரிகிறது, அதோடு சுழன்று வருவதும் தெரிகிறது. ஆன்ம சக்தியைத்தான் சூக்ம சரீரம் என்று சொல்லுகிறோம். அப்படியே துரியத்திலிருந்து மேலாக 12 அங்கலம் போவோம், துவாதச அங்கம். கருமையமாகவும் ஆன்மாவாகவும் சூக்ம சரீரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மகாசக்தியை உச்சிக்கு மேலே ஒரு உயரத்தில் அனுமானமாக உணர்கிறோம்.
அப்படியே மேலே போவோம், மேலே போவோம், மேலே போய் அப்படியே விரிந்து மேகமண்டலத்தோடு சேர்ந்து மேகங்களோடு கலந்து விடும். நீரணுக்களாக உள்ள மேகங்கள் அத்தனையோடு நாமும் நீரணுக்களாக மாறி கலந்து விடுகிறோம். மேகங்களோடு இணைந்து விட்டோம். இந்த இடத்திலிருந்து 50 மைல் சுற்றளவு வரையில் நமது சூக்ம சரீரம் இப்பொழுது விரிந்து மேகங்களோடு இணைந்து இயங்குகிறது. நாம் அனைவருமே மேகங்களாகவே மேகங்களோடு கலப்பற்று விட்டோம்.
இப்பொழுது மழையாக பொழிய மாறிவிட்டோம். மேக நிலையிலிருந்து மழையாக நீர்நிலைக்கு மாறிவிட்டோம். மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதே நிலையில் இப்பொழுது சிறிது நேரம் மழையாகவே இருப்பிருப்போம்.
மேகங்களெல்லாம் நீராக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவும் பூமிக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. தவம் நிறைவு செய்கிறோம். மெதுவாக மேகம் என்ற நிலையில் இருந்து இறங்கி சூக்கும சரீரத்தோட கருமையம் என்ற நினைவோட உச்சிக்கு மேலே ஒரு முழ உயரத்தில் வந்து நிற்கிறோம். உச்சியில் வந்து அமர்றோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. மக்கட்செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்தோரைக்கு வாழ்த்து. நெருங்கிய நண்பர்களையும் சொத்தத்தார்களையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி.